இன்றைய பெண்கள் ஒரு நல்ல வேலைக்கு போய் சொந்த காலில் நிற்பதையே முழுமை தன்மையாக பார்க்கிறார்கள். தாய்மையும் முக்கியம், பெண்கள் வேலைக்கு செல்வதும் அதைவிட முக்கியம். இன்றைய காலகட்டத்தில் பொதுவாக ஆண்கள் வேலைக்கு சென்று விட்டால் தங்கள் குடும்பத்தை மறந்து விடுவார்கள். பெண்களால் அப்படி மறக்க முடியாது. குடும்பத்திற்கும் வேலைக்கும் நடுவில் போராடி கொண்டிருக்கும் பெண்களுக்கு ஒரு தீர்வாக தேனியில் முன்மாதிரியாக தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அரசு ஊழியர்களின் குழந்தைகளை கவனிக்க குழந்தைகள் காப்பகம் திறக்கப்பட்டுள்ளது. இந்த குழந்தைகள் காப்பகத்தை மாவட்ட ஆட்சியர் சஜீவனா துவங்கி வைத்துள்ளார். 2 அங்கன்வாடி உதவியாளர்கள் குழந்தைகளை கவனித்துக் கொள்ள நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த காப்பகத்தில் 1 முதல் 3 வயதிற்கு உள்ள குழந்தைகள் அனுமதிக்கப்படுகின்றனர். இங்கு விளையாட்டு, உடற்பயிற்சி மற்றும் குழந்தைகளுக்கான பாடல்களை ஒளிபரப்ப தொலைக்காட்சியும் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் விளையாடும் குழந்தைகள் கீழே விழுந்தால் அடிபடாமல் இருக்க தரையில் மேட் போடப்பட்டுள்ளது. பெற்றோர் கொடுத்து செல்லும் உணவுகள் மட்டுமின்றி சத்து மாவு மற்றும் சத்து நிறைந்த சிற்றுண்டிகள், பழங்கள் குழந்தைகளுக்கு வழங்கப்படுகிறது. தினமும் அரசு ஊழியர்களின் பணி நேரங்களில் இந்த காப்பகம் செயல்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை இந்த காப்பகம் செயல்படும். வாரத்தில் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை செயல்படுகிறது. முன்னதாக கடந்த மாதம் கோவை ஆட்சியர் அலுவலகத்துக்கு பணிக்கு வரும் ஊழியர்களின் குழந்தைகளை கவனிப்பதற்காக தமிழகத்தில் முதன்முறையாக குழந்தைகளுக்கான சிறப்பு பகல் நேர காப்பகம் கோவை ஆட்சியர் அலுவலகத்தில் திறக்கப்பட்டது. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான். மண்ணில் பிறக்கையிலே அவர்கள் நல்லவர்களாவதும் தீயவர்களாவதும் அன்னை வளர்ப்பினிலே என்று சொல்வார்கள். அதற்கேற்ப பணிக்கு செல்லும் பெண்களுக்கு அவரவர்களின் குழந்தைகளை பாதுகாக்க ஒரு காப்பகம் இருந்தால் அதைவிட சிறப்பான சொர்க்கம் இருக்க முடியாது.